சென்னை தாம்பரம் முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து சேரும் சகதியுமாக உள்ளதால் அதனை சுத்தம் செய்ய 10,000 ரூபாய் வரை செலவு ஆவதாக வீட்டின் உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரும் பேசலாம். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தாம்பரம் முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களிலே ஏறக்குறைய 70% மேற்பட்ட வீடுகள் மழைநீரிலே கிரவுண்ட் ஃபுளோர் தரைத்தளம் மூழ்கிவிட்டது. அதன் காரணமாக வெளியில் இருந்து குப்பை கூலங்கள் எல்லாம் உள்ளே அடித்துக் கொண்டு வந்துவிட்டது. அதே போல சேரும் தகுதியுமாக அந்த வீட்டினுடைய தரைகள் இருக்கின்றது. வீட்டினுடைய சுவர்கள் எல்லாம் கரைபடிந்து காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த மழைநீர் உள்ளே வந்த காரணத்தால் வீட்டில் இருந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், அதே போல கிரைண்டர், மிக்சி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன்றவை எல்லாம் பழுதாகி இருக்கின்றது. அவற்றையெல்லாம் அவர்கள் பழுது பார்ப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். அதுவே லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களுக்கு நஷ்டம் என்று வேதனை இருக்கக்கூடிய நிலையில இந்த வீட்டை சுத்தம் செய்வது, வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவர் மட்டுமே சுத்தம் செய்ய முடியாத அளவிற்கு வீட்டில் துர்நாற்றம் வீசுகின்றது. வீட்டிலே சுகாதார சீர்கேடு ஏற்படக்கூடிய அளவுக்கு சேரும் சகதியமாக இருக்கின்றது. எனவே கூலியால் வைத்து வேலை செய்தால் ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் கேட்பதாகவும், ஒரு வீட்டை சுத்தம் செய்வதற்கு 3 நாட்கள் வரை ஆகின்றது. ஏனென்றால் தரை, சுவர், வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், கதவு, ஜன்னல் உள்ளிட்ட அனைத்தையும் சுத்தமாக தூய்மைப்படுத்த வேண்டும். 2 முறை 3 முறை அவர்கள் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பணி என்பது இருக்கின்றது. எனவே 3 நாட்கள் வரை ஆகக்கூடிய காரணத்தால் அதற்கு சுத்தம் செய்வதற்கான பொருள் போன்றவை எல்லாம் வாங்குவதோடு சேர்த்து 10,000 ரூபாய் ஒரு வீட்டிற்கு செலவாகிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேக வீடுகளிலும் இதே போல 10,000 ரூபாய் செலவு செய்துதான் சுத்தம் செய்வதற்கான பொருட்கள், கூலி ஆட்கள் இவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் தங்களுடைய நிலையை நொந்தபடியே அவர்கள் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.